இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம் நேர்களே. இன்னைக்கான வீடியோ பதிவுல நாம பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் தகவல் என்ன அப்படின் பாத்தீங்கன்னா, அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சசிகலா ஓ பன்னீர்செல்வம் தரப்பு இணைவது உறுதியாக இருக்க நிலையில் கொங்கு மண்டலத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் சிலருடன் பேச்சுவார்த்தை சுமூகமாக நிறைவடைந்திருக்கிறதாகவும், விரைவிலேயே கொங்கு மண்டலத்தில் நடைபெற இருக்கும் மாநாட்டில் இணைப்பு விழா பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னும் சசிகலா தரப்பு நிர்வாகிகள் சொல்கிறாங்க. புலி வருகிறது அப்படிங்கிற கதையா ஒரு வழியாக சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இணைந்து செயல்படுவது உறுதியாக இருக்கு. அதற்கான முன்னேற்பாடு தான் நேற்று வைத்தியலிங்கம் சசிகலாவை சந்தித்தது. பொதுக்குழு நீதிமன்ற வழக்கு, சசிகலாவின் புரட்சி பயணம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா சந்திப்பு நிகழ்ச்சியானது தாமதமாகிக் கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். தற்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுடைய சந்திப்பும் உறுதியாக இருக்கு. கோவை அல்லது காஞ்சிபுரத்தில் இருந்து பிரம்மாண்ட மாநாடு நடக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரத்தை விட கொங்கு மண்டலமே தங்களுடைய பலத்தை நிரூபிக்க சரியான களமாக இருக்கும் அப்படின்னு கருதுறாங்களா ஓ பன்னீர்செல்வத்தினுடைய தரப்பினர். காரணம், எடப்பாடி பழனிசாமியுடைய வலதுகரம் போல செயல்பட்டு வரக்கூடிய தங்கமணி வேலுமணி ஆகியோரது கோட்டை அப்படின்னு கூறப்படக்கூடிய கொங்கு மண்டலத்தில் தலைநகரான கோவைகளுக்கிருந்து மாநாட்டை நடத்தினா அந்த மாநாட்டுக்கு தங்களுக்கு பெரிய அளவிலான ஆதரவாக அமையும் அப்படின்னு கருதுறாங்களாம். இதற்காக சசிகலா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளர்கள் முன்னேற்பாடுகளை ஏற்கனவே தொடங்கிவிட்டதாக கூறப்படுது. பிரம்மாண்ட மேடை பந்தல்கள் தொண்டர்கள் வருவதற்கு சாலை பார்க்கிங் வசதிகளோடு கூடிய ஒரு பெரிய இடத்தை அவர்கள் பார்த்து வந்துட்டுருக்காங்க. இந்த மாநாட்டில் சுமார் 200,000 பேர் வரைக்கும் திரட்டுவதற்கு உத்தரவிடப்பட்டு அதற்காக செலவு தொகைகளும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுதுங்க. இணைப்பு விழாவில் அல்லது பேரறிஞர் அண்ணா புகழஞ்சலி கூட்டம் அப்படின்ற பெயரில் இதனை நடத்துவதாக திட்டமிட்டும் இருக்காங்களாம். காஞ்சிபுரத்தில் கூட்டம் நடைபெறலாம் அப்படின்னு கூறப்பட்ட நிலைகளை கோவை தான் சரியான இடமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சசிகலா இதையடுத்து கோவை நிர்வாகிகள் களத்தில் இறங்கி தீவிரமாக பணியாற்றியும் வந்துட்டுருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் போது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு அதிர்ச்சி அளிக்கும் வகையில் பல ஏற்பாடுகளையும் செய்து வருகிறது சசிகலா ஓபிஎஸ் தரப்பு. அதாவது, எடப்பாடியின் தீவிர ஆதரவாளர்கள் பலர் சசிகலாவை சந்தித்து ஆதரவு தரவும் இருக்காங்க. அதற்கான முதற்கட்ட பேச்சுவார்த்தைகள் சுமூகமாக முடிந்துவிட்ட தகவலை தான் ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளரான வைத்தியலிங்கம் தனது பிறந்த நாளான நேற்று பகிர்ந்திருக்காரு. அதற்காக மகிழ்ச்சி தெரிவிக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு. அதே நேரத்தில் சசிகலா தரப்பில் இணைய இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யார் என்று தகவலை மட்டும் வெளியே கசிய விடாமல் பார்த்து கொண்டிருக்கும் ஓபிஎஸ் தரப்பு மேடைகளை அறிவித்து எடப்பாடிக்கு ஷாக் கொடுக்க திட்டமிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஓபிஎஸ் தரப்பும் சசிகலா தரப்பும் தீவிரமாகவே ஈடுபட்டு வருவதாகவே சொல்லப்படுது. மேலும் அதிமுகவில் உண்மையான ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா அல்லது ஓபிஎஸ்க்கு இருக்கிறதா அப்படின்ற விவாதங்களும் தற்போது எழுந்திருக்கு. நேற்று முன்தினம் செய்தியாளர்களிடம் பேசிய குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி, எடப்பாடி பழனிசாமி தைரியம் இருந்தால் பொதுக்குழுவை கூட்டி நிரந்தர பொது செயலாளராக தொண்டர்களை வைத்து தேர்வாகட்டும், பச்சோந்தி போல செயல்பட்டு முதல்வர் பதவிக்கு வந்த பிறகு சொந்த நலனுக்காக கட்சியை அடமானம் வைத்தவர் எடப்பாடி பழனிசாமி, திமுகவுக்கு ஓபிஎஸ் கூட்டு என்று சொல்லும் ஜெயக்குமார் அந்த கேள்வியை முனுசாமியிடம் கேட்க வேண்டும், பெட்ரோல் பங்க் வைக்க நிலம் குத்துகைக்கு எடுக்க திமுகவிடம் விலை போனவர் முனுசாமி தான், விரைவில் 50,000 தொண்டர்களுடன் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு ஓபிஎஸ் வருவாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஓபிஎஸ் தரப்புக்கு ஆதரவு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலைகளை பிரம்மாண்ட மெஜாரிட்டி எடப்பாடிக்கு கட்சியில் உள்ளதாக சொல்லப்பட்டு வரும் உண்மையிலேயே ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கான செல்வாக்கு என்ன, யாருக்கு ஓரளவு அதிக செல்வாக்கு இருக்கு அப்படிங்கிறது குறித்து நாம் சில அரசியல் நோக்கர்களிடம் கேட்கும் பொழுது அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஞ்ச் தீர்ப்பு எடப்பாடி தரப்புக்கு இப்போதைக்கு நிம்மதியை தரலாம், ஆனால் இயல்பு அப்படி கிடையாது,
ஓபிஎஸ்க்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு பேசி வருகிறாரு. இவரை விட பெரிய செல்வாக்கு பெற்றவர் ஜெயலலிதா. ஆனால் பெற்ற ஜெயலலிதாவே அன்று தன்னை எதிர்த்து செயல்பட்ட ஆர் எம் வீரப்பனை மன்னித்து மந்திரி பதவியை தரவில்லையா? ஜெய அளவுக்கு தன்னை செல்வாக்கு பெற்றவராக எடப்பாடி நினைத்து கொண்டிருக்கிறார். கட்சியும் ஒன்றாக இல்லை, பிளவுபட்ட கட்சியை வைத்து கொண்டு யாரையும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு பேசுவது அப்படிங்கிறது சரி கிடையாது. தொண்டர்களை மதிக்கிற அப்படின்னு சொல்கிறாரே, எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் என்றுதான் தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க. அதை எடப்பாடி செய்வாரா? 2500 பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கும் தைரியத்தில் பேசுகிறார் எடப்பாடி. ஆனால் லட்சோப லட்சம் தொண்டர்கள் யார் பக்கம் இருக்கிறாங்க என்பது தான முக்கியம். இன்னும் கோர்ட் உத்தரவும் வரலை. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்ல போகிறதோ தெரியலை. தேர்தல் ஆணையம் என்ன சொல்ல போகிறதோ அப்படின்னும் தெரியலை. பாஜக மேலிடம் என்ன சொல்ல போகிறதோ அப்படின்னும் தெரியலை. இவ்வளவும் சஸ்பென்ஸாக உள்ள போது மிகப்பெரும் மக்கள் செல்வாக்கு பெற்ற தலைவராக எடப்பாடி நினைத்து கொண்டிருக்கிறாரு. கொங்கு மற்றும் மத்திய வட மாவட்டங்களில் ஓரளவு செல்வாக்கு இருக்கு, அவ்வளவுதான். அதுவும் அன்றைய தினம் அன்று அதிமுக கூட்டணியில் பாமக பாஜகவும் இருந்தாங்க. கொங்குவில் பாஜகவுக்கு செல்வாக்கு இருக்கு, வட மாவட்டத்திலையும் பாமகவுக்கு செல்வாக்கு இருக்கு. அதனால் ஒட்டுமொத்த கொங்கு மண்டல ஆதரவும் எடப்பாடி பழனிசாமிக்கு மட்டுமே என்று நினைக்கக்கூடாது. இன்று பாமக பாஜக ஓபிஎஸ் டீம் இல்லாமல் எடப்பாடியை மறுபடியும் இங்கு தனித்து போட்டியிட்டு அவருடைய உண்மையான செல்வாக்கு தெரிய வரும். அதுவும் இப்போது திமுக கொங்குவில தலை தூக்க ஆரம்பித்து விட்டாங்க. அப்படி இருக்கும்போது எடப்பாடிக்கு முந்தைய செல்வாக்கு என்பது இப்போது கிடையாது என்பதே உண்மை. இப்போது இருக்கக்கூடிய அந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் பலரும் ஆதாயத்துக்காக இருக்காங்க. அதே பதவியை அவர்கள் எங்கு தந்தாலும் அணிதாவுவாங்க, அதற்கான விலையை தந்தாலும் செல்வாங்க. அது மட்டுமல்ல, ஓபிஎஸ் சசிகலா டிடிவி இணைந்து செயல்பட்டா தென்மண்டலத்தில் எடப்பாடிக்கு அந்த செல்வாக்கு கூட கிடையாது. அதனால எடப்பாடிக்கு அதிமுகவில் ஆதரவு இருப்பதாக சொல்வது அப்படிங்கிறது காணல் நீர் போல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக கட்சி ஆபீஸுக்கு எடப்பாடி பழனிசாமி சென்றது முதல் பச்சோந்தி என்று விமர்சித்தவரை அனைத்து நிகழ்வுகளையும் கண்டு ஓபிஎஸ் கூடாரம் கடுப்புலையும் இருக்காங்களாம். அதிமுக விவகாரம் ஒரு முடிவுக்கு வருவதற்கும் அது தொடர்பான தீர்ப்பு வருவதற்கு எடப்பாடியும் எப்படியும் காலதாமதமாகும். எம்பி தேர்தல் வரைக்கும் எழுப்பறையாகவே எழுத்து செல்லக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் அப்செட்டில் இருக்காங்க ஓபிஎஸ் டீம். சில விஷயங்கள் அடுத்த கட்ட செல்ல முடியாமல் அப்படியே அந்த பக்கம் தேங்கி நிற்பதாகவே சொல்லப்படுதுங்க. முதலாவதாக எடப்பாடி டீமில் இருக்கிறவங்களை தங்கள் பக்கம் இழுக்கும் முயற்சியை ஓபிஎஸ் மேற்கொண்டு வந்த நிலையில் அதற்கு சசிகலா தரப்பில் ஆதரவு பச்சை கொடி காட்டப்பட்டது. அதில் 30 எம்எல்ஏக்களுக்கு வழி விரிக்கப்பட்டது. இதை தவிர 27 மாவட்ட செயலாளர்களும் சசிகலாவை பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் சொல்லப்பட்டுச்சு. இந்த அணிதாவல் முயற்சிக்காக 100 கோடி ரூபாயை களமிறக்கவும் சசிகலா தரப்பு ஓகே சொல்லிவிட்டதாகவும் சொன்னாங்க. ஆனால் இது எதுவுமே அடுத்த கட்டத்துக்கு செல்லாமல் நிற்கிறதா? அடுத்ததாக, கடந்த ஒரு காலமாகவே ஓபிஎஸ் பக்கம் வருவதாக சொல்லியிருந்த முக்கிய புள்ளிகள் சத்தமில்லாமல் இருப்பதாகவே தெரியுது. உங்கள் பக்கமே வந்து விடுகிறோம், கோர்ட் தீர்ப்பு மட்டும் வந்து விடட்டுமே அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவங்க தற்போது ஜெகா வாங்கிவிட்ட நிலையில் கப்சிப் மோடுக்கு சென்று விட்டதாகவே கூறப்படுது. இதற்கு நடுவில் கோவையில் அண்ணா பிறந்தநாள் விழா கொண்டாடப்படவிருந்த நிலையில் திடீரென அந்த பிளானும் நிறுத்தப்பட்டு காஞ்சிக்கு மாறியிருக்க நிலையில் இதுவும் ஓபிஎஸின் பின் வாங்கலாகவே பார்க்கப்படுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பக்கம் காற்று ஆதரவாகவே வீசிக்கொண்டிருக்கும் நிலையில் அடுத்தடுத்து அதிரடிகளுக்கு தயாராகியும் வந்துட்டுருக்காங்க. அதன் முதல் அதிரடியாக அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வந்து சென்றது தான் அப்படின்னு சொல்லப்படுது. அலுவலக சாவி எடப்பாடி கைக்கு வந்தப்பட்ட நிலைகளையும் நீதிமன்ற உத்தரவுகள் சாதகமாக இருந்தும் கூட எடப்பாடி பழனிசாமி அலுவலகம் பக்கம் விராம இருந்த நிலைகளை நேற்று முன்தினம் திடீரென என்ட்ரி தந்தார். அதுவும் முந்தைய நாள் ஒரு அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு மறுநாளே அலுவலகத்திற்கும் வந்திருந்தார். பச்சோந்திய விட மோசமானவர், தரம் தாழ்ந்தவர் அப்படின்னு வழக்கத்தை விட சற்று கூடுதலாகவும் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் விமர்சித்து பேட்டியும் தந்திருந்தார். இவ்வளவு அவசரமாக முடிவு செய்து எடப்பாடி ஏன் அலுவலகத்திற்கு வந்தாரு அப்படின்ற கேள்வியும் அதிமுகவில் எழுந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் அதிமுக தற்போது வலுவாகவே இருக்கு. அதிலும் கட்சி தங்களிடம்தான் இருக்கிறது, இங்கு வேறு யாருக்கும் பலம் இல்லை என்பதை பாஜக ஓபிஎஸ் தரப்பு
தரப்பு உள்ளிட்ட அனைவருக்கும் வெளிப்படுத்தும் விதமாகவே ராயப்பேட்டை அலுவலகத்திற்கு எடப்பாடி சென்றதாகவே சொல்றாங்க. இது சோர்ந்து போயிருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு எழுச்சிய உத்வேகத்தை தருவதாக இருக்கும் அப்படிங்கிறதுனாலேயே எடப்பாடி பழனிசாமி அதிமுக அலுவலகத்திற்கு உடனடியாக சென்றதாகவும் சொல்லப்படுது. நீங்களே இந்த பதிவை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. இந்த பதிவை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.